அப்போ திருக்குறானை பொறுத்த வரைக்கும் அது சம்பந்தமாக ஒரு வீடியோ ஒன்று பரவிக்கொண்டிருக்கிறது. இது வந்து யாரையும் விமர்சிக்கிறதுக்குரிய ஒரு விளக்கம் இல்லை. முஸ்லீம்கள் வந்து குரானை பற்றி நீங்கள் சரியாக புரிந்து கொள்ளணும் என்பதை விளக்குவதற்கான ஒரு பதில். என்னென்னு கேட்டால், நம்ம குரான் இப்போ வச்சுருக்குறோம், திருக்குறான்கிற படிக்கிறோம். இந்த குரான் வந்து நம்ம எப்படி நம்ம நம்புகிறோம் என்று சொன்னால், இதில் எந்த முரணும் இல்லை. குரான் என்பது அதில் எந்த முரண்பாடும் கிடையாது. ஏன்னு கேட்டால், எந்த மாதிரி அல்லாஹ் அருளினானோ அந்த மாதிரி பாதுகாக்கப்பட்டு இருக்கிறது, எல்லாரும் அதே மாதிரி மனப்பாடம் பண்ணி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அதை ஒரு சிறப்புக்குரியதாக நம்ம நம்புகிறோம், அப்படி சொல்கிறோம். உண்மை அப்படி இருக்கிறது. ஏன்னு கேட்டால், ரசூலுல்லா காலத்திலேயே எழுத்து மூலமாக ஆக்கிட்டாங்க. அடுத்து ஒன்று ரெண்டு சில பேர் முன்ன பின்ன எழுதியிருந்தா கூட சரி பண்ணி உஸ்மான் காலத்தில் அதை ஒரு பிரதியாக ஆக்கிவிட்டார்கள். எல்லா சில பேர் தப்பு தப்பாக எழுதியிருப்பாங்கல்ல, அந்த கரெக்ஷனே பண்ணிட்டாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்து சில ஆண்டுகள்லேயே அதை சரி பண்ணப்பட்டு மூலப்பிரதி என்று அவங்க தயார் பண்ணி விட்டார்கள். எல்லாரும் அதை வச்சு தான் மனப்பாடம், அவங்க மனப்பாடம் பண்ண அடிப்படையில் தான் எழுதப்பட்டிருக்குது. அப்போ அந்த குரான் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் சஹாபாக்கள்லாம் மனப்பாடம் பண்ணாங்க எல்லாரும். அது எல்லாருன்னா கொஞ்சம் பேர். அதுக்கடுத்து என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், அடுத்த தலைமுறை அவங்களும் மனப்பாடம் பண்ணி கொண்டார்கள், எழுதி கொண்டார்கள். எழுதினதுபடி மனப்பாடம் பண்ணார்கள், மனப்பாடம் பண்ணபடி என்ன செய்ய வாசித்து கொண்டார்கள். இப்படியே தலைமுறை தலைமுறை தலைமுறையாக அப்படி வந்துக்கிட்டு இருக்கிறதுனால, சஹாபாக்கள் காலத்தில் எது குரானாக இருந்ததோ அதுதான் இப்போவும் குரான், போன நூற்றாண்டில் எது குரானாக இருந்ததோ அதுதான் இப்போவும் குரான் இப்படிங்கிறத நம்ம ஒரு இதாக சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இப்படி சொல்லக்கூடிய நேரத்தில் என்ன செய்கிறாங்கன்னா, நம்ம ஆட்களே வேறு இந்த மக்கள் கரெக்டாக இருக்கிறாங்க, பொதுவான வெகுஜன மக்கள் போய் கேளுங்க, அவன் போய் கேளுங்க குரான்டா என்னன்னு கேட்டு, இது என்னடா குரானு, இதுதான் குரான் என்று எங்களுக்கு முந்தின தலைமுறையில் எல்லோரும் சொன்னாங்க. அதுதான் அதுக்கு ஆதாரம். சரி, அதுதான் குரான், அவனுக்கு எப்படி தெரியும்? அவனுக்கு முந்தின தலைமுறை சொன்னிச்சு. அவனுக்கு எப்படி தெரியும்? அதுக்கு முந்தின தலைமுறை சொன்னிச்சு. இப்படியே தலைமுறை தலைமுறை தலைமுறையாக கருத்து வேறுபாடு இல்லாமல் குரான் வந்து சஹாபாக்கள்லேருந்து தாபியின் இப்படி வந்துக்கிட்டே இருக்கிற காரணத்தினால், நம்ம எல்லாத்தையும் ஒரே குரான் என்று நம்ம மக்கள் நம்புகிறோம், சரியாக நம்புகிறோம். ஆனால் இந்த ஆய்வுங்கிற பேரில் இறங்கின சில அறிவியினர்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், குரானில் பல வகை இருக்குது, குரானில் வந்து ஹப்ஸு கிராத் இருக்குது, வர்ஸு கிராத் இருக்குது, இப்படியெல்லாம் போட்டு அவர் இப்படி ஓதினார், அவர் இப்படி ஓதினார், இவர் ஒரு வார்த்தையை சேர்த்துக்கிட்டார், ஒரு வார்த்தையை விட்டுவிட்டார் என்றெல்லாம் பின்னாடி கதை கட்டுறாங்க. எப்படி சேர்க்க முடியாது? மூலப்பெருதி பாதுகாக்கப்பட்டு இருக்கிறது, அந்த பெருதியில் உள்ளதான் ஓத முடியும். அந்த பெருதியில் இல்லாத ஒன்றை ஒருத்தர் சேர்த்து ஓதினார்னு சொன்னால் அது வந்து கிராத்தா, அது அவை அழுக்கித்தனமா, அப்படி விளங்காமல் நம்ம ஆலிம்சாக்கள் ஆலிம்சாக்கள் தான் இதில் வந்து அறிவினர்களாக இருக்கிறாங்க, பொதுமக்கள் அறிவாளிகளாக இருக்கிறாங்க. பொதுமக்கள் நம்ம எப்படி நம்புகிறோம்? இந்த குரான் வந்து இதே மாதிரி தான் ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்தது. எழுத்தில் மாற்றங்கள் வந்திருக்கலாம், அந்த காலத்தில் அலிஃப் ஒரு மாதிரியாக எழுப்பான், இப்போ வேறு மாதிரி எழுதுவோம், அந்த காலத்தில் லாம ஒரு மாதிரி எழுதியிருப்பான், இப்போ ஒரு மாதிரி எழுதுவோம், ஆனால் வாசிக்கிறது அதே தான், அல்ஹம்து. அவன் அல்ஹம்து ஒரு மாதிரி எழுதியிருப்பான், நம்ம அல்ஹம்துன்னு ஒரு மாதிரி எழுதுவோம், அவன் அது அல்ஹம்துன்னு படிப்பான், நம்ம இது அல்ஹம்துன்னு படிப்போம். அப்போ அந்த ஓசையை தரக்கூடிய வகையில் இந்த எழுத்துக்கள் மாறி இருக்குமே தவிர ஒரே மாதிரி இருக்காது. இந்த ரசூலுல்லா காலத்துடைய அந்த குரானுக்கு பல பிரதிகள் எடுக்கப்பட்டு, அந்த பிரதிகளில் சில பிரதி தாஷ்கண்டில் இருக்குது, இஸ்தம்பூலில் இருக்குது, மியூசியத்தில் பாதுகாக்கப்பட்டு இருக்குது, அதில் உள்ள மாதிரி தான் நம்ம குரானும் இருக்குது. ஆனால் அந்த எழுத்து வேறையாக இருக்குது, இந்த எழுத்து வேறையாக இருக்கும். இதுதான் அடிப்படை. இப்போ திருக்குறளை இருக்குன்னு வைங்களேன், திருக்குறளை என்ன செய்யணும், அச்சிட்டு படிக்கிறீங்க. இதே திருக்குறள் வந்து தஞ்சாவூரில் சரஸ்வதி மகாலில் அந்த நூலகத்தில் இருக்குது. திருக்குறள் ஓலைச்சூரில் வச்சுருப்பான், உங்களுக்கு படிக்க இயலாது. திருக்குறள்னு சொல்லுவான், அந்த கால தமிழ் எழுத்து வேறு மாதிரி, அந்த எழுத்தை படிக்கிறவன் ஆகிற முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகம் அவன் படிப்பான், நம்ம எழுத்தை கொடுத்து அவனுக்கு படிக்க தெரியாது, நம்ம எழுத்தை வச்சு நம்ம அகர முதல் எழுத்தெல்லாம் படிப்போம். அந்த மாதிரி ஒரு மூலப்பிரதிங்கிறது ஒன்று உள்ளத்தில் மனப்பாடம் பண்ணி இருக்கிறோம், அதுபோக மூலப்பிரதின்னு ஒன்று இருக்கிற அடிப்படையில் அதில் உள்ள மாதிரி தான் எல்லாருடையதும் சங்கிலி தொடராக இருக்க வேண்டும். இடையில ஒருத்தன் உட்காந்துக்கிட்டு, உஸ்மான் காலத்துக்கு பின்னாடி ஒருத்தன் உட்காந்துக்கிட்டு இவர் என்ன செய்வார், இந்த இடத்துல வார்த்தை வந்து ஏழம் மூண்டா தாளம் மூண்டு வாசிப்பார், இவர் என்ன செய்வார், மவாசிமில் ஹஜ்ஜின்னு சேர்த்துக்கிடுவார், இப்படியெல்லாம் வந்துக்கிட்டு என்ன செய்கிறாங்க, அந்த காரிகள் சொன்ன காலத்தில் வந்துக்கிட்டு மேதாவி விலாசத்தை காட்டுறோங்கிற பேரில் குரானில் ரொம்ப விளையாடி இருக்கிறாங்க. ஹப்ஸு கிராத்து வருஷு கிராத்துன்னு சொல்லி விளையாடி இருக்கிறாங்கல்ல, அந்த விளையாட்டை எடுத்துக்கொண்டு தான் ஒரு வீடியோ போட்டிருக்கிறாங்க. என்னது, குரானில் முரண்பாடு இல்லைங்கிறீங்க, இந்த பாருங்கள் ஹப்ஸு கிராத் இப்படி இருக்கிறது, இந்த பாருங்கள் வருஷு கிராத் இப்படி இருக்கிறது, இவர் எப்படி வாசிக்கிறாருன்னு பாருங்கள்,
அவர் எப்படி வாசிக்கிறாருன்னு பாருங்கன்னு சொல்லி ஒரு வீடியோ போடுறாங்க. இதில் வந்து இதுக்கு காரணம் என்ன, நீங்கள் கொண்ட கூத்து தான், இஸ்லாத்துக்கு சம்மந்தம் கிடையாது. இதுக்கெல்லாம் ஆன்சர் என்ன இருக்குது, நம்ம தெளிவாக சொல்லியிருக்கிறோம். முதல்ல வந்து அந்த வீடியோ, அவங்க போடுற வீடியோ பாருங்கள். அந்த கிறிஸ்துவ மத போதகர்கள் வந்து குரான் மேலே சந்தேகம் எழுப்புற மாதிரி, எப்படி ஹஃப்ஸுடைய குரான் இருந்தால் இருக்கு பாருங்கள், அதில் என்ன மாதிரி இருக்கிறது, வருசு குரான் இந்த மாதிரி இருக்கிறது, இதை எப்படி வாசிக்கிறாருன்னு பாருங்கள், அதை எப்படி வாசிக்கிறாருன்னு பாருங்கன்னு சொல்லி கேட்டு, அந்த ஓதுற விஷயத்திலேயே இவர் ஒரு வார்த்தையை சேர்த்து ஓதுறாரு, இவர் வார்த்தையை விட்டுட்டு ஓதுறாங்கிற மாதிரி அந்த ஒரு விஷயத்தை என்ன செய்கிறாங்க, அதில் போட்டு காட்டுறாங்க. அந்த வீடியோ போடுங்க. அன்புக்கினிய இஸ்லாமிய நண்பர்களுக்கு, நண்பர்களே, நீங்கள் குரான் வந்து உலகம் முழுசு ஒன்று தான், எந்த மாற்றமும் அதுவும் இல்லாமல் முகமது காலத்தில் இருந்த குரான் அப்படியே புள்ளி கூட மாறாமல் எழுத்து மாறாமல் அப்படியே இருக்குது. உலகம் முழுசுக்கு ஒரே குரான் இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. குரான் உலகம் முழுசுக்கு ஒன்றும் இல்லை, பல்வேறு வகையான குரான்கள் இருப்பில் மட்டும் நிறைய விதமான குரான்கள், 23 அதிகமான குரான்கள் இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம். ஓகே, நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், ஹப்சு குரானுக்கு வருஷம் வார்த்தையில் இருக்கிற முரண்பாடுகள், அதாவது அர்த்தத்தில் இருக்கிற முரண்பாடுகளுக்கு வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ, இது ரெண்டாவது வீடியோ. இதில் என்ன சொல்ல போகிறேன்னா, ஓதல் ஹஃப்ஸுக்கும் வர்ஸுக்கும் வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறத ஒரு ஆயத்தை வச்சு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஓதல் தெளிவாக கேட்டுங்க, ஓதல் வித்தியாசம் இருக்குது. ஏன்னா ஓதல் அப்படியே தான் இருக்குது, ஏன்னா குரான் ஓதலில் தான் பாதுகாக்கப்பட்டுச்சு, ஓதல் அப்படியே இருக்குது அப்படிம்பாங்க. இப்போ ஓதலில் வித்தியாசம் இருக்குதை நீங்கள் பா. இது 57வது அத்தியாயத்தும் 24வது ஆயத்து, 57வது ஆயத்து. இது வந்து ஹஃப்ஸ் குரான், சரிங்களா? இது ஹஃப்ஸ் குரான். இதில் நம்ம மெயினாக பார்க்கறது பார்த்திங்கன்னா, இதோ இங்கே இருக்குது பாருங்கள், ஹுவா அப்படிங்கிற வார்த்தை தான் ஹஃப்ஸுக்கும் வர்ஸுக்கும் என்னென்ன வித்தியாசம் இருக்குது, ஹஃப்ஸுக்கும் வர்ஸுக்கும் எப்படி வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிற இந்த ஹுவா அப்படிங்கிற ஓதலை தான். இது வந்து ஹஃப்ஸ் குரானில் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ அல்லாஹ்வுக்கும் இந்த அல்லாஹ்வுக்கும் இந்த ரெண்டு சொல்லுக்கு இடையில் இந்த சொல் ஹுவ அப்படிங்கிற இந்த ஓதல் இருக்கு, சரிங்களா? நீங்களே பார்த்துக்கோங்க, இது ஹஃப்ஸ் குரானில் இருக்கு. இப்போ வர்ஷ குரானில் என்ன, ஓகே, இது வந்து வர்ஷ குரான், அதே 54வது அத்தியாயம் 24வது ஆயத்து, சரிங்களா? இனிமேல் வரப்போகுது, தெளிவாக கேட்டுக்கோங்க. அல்லாஹ்வுக்கு அப்புறம் அல் ஹனியு அப்படிங்கிற ஓதல் வந்துருச்சு, இதுக்கு இடையில இருக்கிறவா என்கிற ஓதல் இங்க வரல, தெளிவாக கேட்டுக்கோங்க. இன்னொரு டைம் பிளே பண்றேன். ஓகே, கேட்டுக்கோங்க. அல்லாஹ்வுக்கு அப்புறம் அல் ஹனியு டைரக்டா வந்துருச்சு, இங்க எப்படி இருக்கு, ஹப்ஸில் எப்படி இருக்குன்னு பாருங்க. அதே ஆயத்து தான், எந்த மாற்றமும் கிடையாது. இப்போ இந்த அல்லாஹ்வுக்கும் அல்ஹனியுக்கு இடையில ஹுவா ஓதல் இருக்கு, ஹப்ஸில் அந்த ஓதல் வச்சுட்டு அந்த ஓதல் கிடையாது, பார்த்துக்கோங்க. இங்கே அந்த வார்த்தை இருக்குது, நீங்களுக்கு உங்களுக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா தெரியும். 24வது ஆயத்தில் 1, 2, 3 இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அல்லாஹ்வுக்கு அடுத்தது அல்ஹனிய வந்துருச்சு, ஓகேவா? மறுபடியும் வேணால் ஒதுக்காம போட்டு காண்கிறேன். கேட்டுக்கோங்க. ஸோ ஓதல்ல குரான்
தான் தள தெளிவாக பாதுகாக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிற இஸ்லாமிய நண்பர்கள் தயவுசெய்து இதை பாசும் ஒரே மாதிரி கிடையாது. ஓதல் பாதுகாக்கப்படவும் இல்லை. நீங்கள் சொல்கிற மாதிரி குரான் புள்ளியும் எழுத்தும் அப்படியே அல்லாவால் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு நீங்கள் சொல்கிறதும் நம்புறதும் மிக மிக குரானுடைய கடைசியில் வந்துக்கிட்டு என்ன எழுதியிருப்பாங்க, குரானை முடிக்கும் துவாவோ ஹத்முல் குரான், துவா குரானை முடிக்கும் துவான்னு ஒன்று எழுதிச்சிருப்பான். இதை பார்த்தா ஒருத்தர் என்ன நினப்பான், ஓ இதுவும் குரானில் உள்ள நினப்பான், இது குரானில் உள்ளதா? குரான்கிறதே ஒன்று இருக்கும் பொழுது அதை முடிக்கும் துவான்னு சொல்லி சேர்த்து பிரிண்ட் பண்ணுறாங்க, அவன் நினச்சதெல்லாம் பிரிண்ட் பண்ணுறான். அதே மாதிரி வந்து குரான் வந்து முசஹப் உஸ்மான், நம்ம குரானுடைய எழுத்துக்கு எழுத்து பிறதுக்கு பேர் என்னது, முசஹஃபுல் உஸ்மான், உஸ்மானுடைய முசஹப். உஸ்மான் அந்த எல்லாத்தையும் சரி பண்ணி தொகுத்தார் இல்லையா, அதை பெருது எடுத்து அதன் வழியாக வாழையடி வாழையாக வரும்னு சொன்னால் அந்த குரானுக்கு பேர் என்னது, முசஹப உஸ்மான். அப்போ அந்த ஒன்று தான் இருக்க வேண்டும். எது உஸ்மானுடைய குரானாக இருக்கிறதோ அதுதான் இன்றைக்கி வரைக்கும் குரானாக இருக்க வேண்டும், இருக்கிறது. ஆனால் நம்மள்கிட்ட இருக்கிற குரான் எடுத்து பார்த்தா கூட இந்த சைடில் சில கிறுக்கு வழியெல்லாம் காட்டியிருப்பாங்க. என்ன காட்டியிருப்பான், ஒரு ஆயத்துக்கு நேர ஓரத்தில் இது சஜிதா, பதினஞ்சு சூறாவில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஓரத்தில் சஜிதா ஐனு ஒன்று ஓரத்தில் டிசைன் பண்ணி எழுதியிருப்பானோ. இந்த மாதிரியான வேலையெல்லாம் உஸ்மானுடைய குரானில் இருந்துச்சா? இருக்கலை. மாலிக் இமாம் அவர்கள் ரொம்ப கண்டிக்கிறாங்க, இதெல்லாம் வந்து நம்ம அந்த முசஃப் உஸ்மானில் இருக்கிறதுக்கு மேலே இது சேர்க்கக்கூடாது, இது அப்படியே இருக்கணும். குரானை அச்சிடக்கூடியவன் வந்துக்கிட்டு அவன் அதுக்கு ஒரு முன்னர தஜ்வீது சட்டம் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி அடிக்கிறானா, காலப்போக்கில் அதுவும் நல்லா காப்பாற்று மனப்பாடமாக நம்ம குரானை பண்ணி வச்சுக்கிற காரணத்தினால மனப்பாடத்தில் இல்லைன்னு கழிச்சிடுறோம். அது மட்டும் இல்லாமல் இருந்துச்சுன்னு வைங்க குரான் பல பிரதி ஆயிரும். அப்போ குரான் என்பது ஒன்று தான். எது ஒன்று, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எதை எழுதினார்களோ அதை ஒட்டி அடுத்தடுத்து வெளியிடுகிறார்களோ அதுதான் குரான். உஸ்மானுடைய முசஹஃப் தான் குரானு அடிப்படை, எழுத்து குரானுக்கு அடிப்படை. உள்ளத்தில் குரானுக்கு ரசூல் அட்டந்த சங்கிலித்துடன் வந்துக்கிட்டே இருக்குது. எழுத்துடைய குரான் எங்கே நிற்கணும்னு கேட்டால் அங்கே போயிடணும். அப்படி இருக்கும் பொழுது ஒரு குரான் தான் மூலப்பிரதின்னு இருக்கும் பொழுது அது எப்படி ஹப்ஸு வருஷன்ட்டு வரும்? ஒன்று தானே இருந்துச்சு, அவர் ரெண்டு எழுதினார். எழுதுனது ஒன்று, ஒன்று இருக்கும்போது ஒருத்தன் என்ன வேண்டான் இப்படி எழுதிட்டு இதான் குரான்ங்கிறான், இன்னொருத்தன் இதான் குரான்னு சொல்கிறாங்களே இப்படிலாம் வரப்போய் தானே கேள்வி கேட்குறான். சில இஸ்லாமிய நாடுகளில் என்ன பண்ணுறான்னு கேட்டால் வருஷங்கிற ஒரு ஓதுனது மாதிரி அவன் வருஷு குரான் அடிக்கிறான், ஹவுஸ் ஓதுனார்ன்னு அவன் ஒரு மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்கிறான், ஆளாளுக்கு குரான் அடித்து தொண்டு செய்யணும்னு நினைக்கிறாங்க. இந்த ஹவுஸ் வருஷனா யார் இவனெல்லாம் யார்? குரானை பற்றி நம்ம உஸ்மான் ரசூல்லா காலத்திலேருந்து வாழையடி வாழையாக அந்த ஒளி வடிவம் வந்து கொண்டே இருக்கிறது. எழுத்து வடிவம் உஸ்மான் காலத்திலேருந்து வாழையடி வாழையாக வந்து கொண்டே இருக்கிறது. எழுத்துக்களில் மாற்றம் வந்தாலும் சரி ஒரு சொல்லை சேர்க்க முடியாது. உஸ்மானுடைய காலத்திலிருந்த எழுத்துக்கும் இப்போ உள்ள எழுத்துக்கும் மாற்றம் வந்தாலும் அதே உச்சரிப்பு தான். இப்போ நம்ம அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்கிறோம்ல, அந்த ரப்பில் ஆலமீன்கிறது தான் அது குரானு. ஐயாக்க நாபுது ஐயாக்க நஸ்தேங்கிறோம்ல, இதை ஒருத்தர் என்ன செய்கிறான்னா ஐயாக்க ஆகுபுது நான் வணங்குறேன்னு மாத்திரான். இது மாத்தினது குரானா குரானோட விளையாடுறானா? அடே ஐயாக்க நாபுதுன்னு மூலப்பிரதியில் இருக்குதா, ஐயாக்க ஆகுபுதுன்னு இருக்குதான்னு பாரு. நாபுதுன்றதை அவன் திருட்டு பையன், இது ஒழிக்கணுமா இதை அங்கீகரிக்கணுமா? அப்போ இந்த வருஷு ஹவுஸுங்கிற ஆளுக்கு என்ன அந்த காலத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நல்ல ராகமாக ஓது வாங்கி வெள்ள இருக்கு இந்த ரெண்டு பேரும். இது மாதிரி நிறைய ஏழு காரிகள் இருந்துருக்கானுவோம், எவனும் நல்லவன் கிடையாது. இந்த காரின்னு சொல்லக்கூடிய ஆளுக்கு என்ன செய்கிறான்னா வாயில் வந்தாலும் ஓதுறது, ஓதிட்ட மாணவர்கள்ட்ட வந்து இதான் குரான்ங்கிறது, இவன் ஓதுன மாதிரி அவமான அதை குரான்ங்கிறது. இதெல்லாம் இந்த ஆலிம்சா கூட்டத்துக்கு தான், மக்களுக்கு கிடையாது, இப்படி இருந்துருக்கிறாங்க. அப்போ இந்த விஷயத்தில் நம்ம என்ன பார்க்கணும்னு கேட்டால் இவங்க சொல்கிற மாதிரியெல்லாம் ஹப்ஸு குரான் குரானை இவர் யார், ஹப்ஸு யார், வரிசு யார் எங்கிறது நீங்கள் விளங்கி கொண்டீர்களே ஆனால் இதெல்லாம் அடிபட்டு போயிடும். எங்களுடையது முசஹப் உஸ்மான் மட்டும்தான். இதில் சில கூமுட்டைகள் வந்து நினைஞ்சிருக்காங்க, இதை கிராத்துங்கிற பேரில் விளையாடி இருக்கிறார்கள், அது வந்து கண்டிப்பாக உஸ்மான் பேரில் ரெண்டுமா இருக்கும். இந்த இது ரெண்டு விதமாக அவர் வாசி காட்டுறாரு, இப்படியும் அப்படியும் அந்த புக்கில் இருக்கும் மூலப்பிரதியில் ஒன்று தானே இருக்கும். அது அது ஒன்று வந்து முசஹப் உஸ்மான், அது அதுதான் குரான், அதுதான் நம்ம நாட்டில் அச்சிடக்கூடியதான் அந்த குரான் தான் அடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்போ இப்படி இருக்கும் பொழுது தூத்துக்குடியில் ஒரு விவாதம் நடந்துச்சு, இந்த குரானுடைய எழுத்து பிழைகள்ங்கிற தலைப்பில் ஒரு விவாதம் பண்ணுறோம். விவாதம் பண்ணும் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ஹப்சுக்ராத்தில் எப்படி இருக்கிறது வருஷுக்ரா அப்படி ஒரு பயங்கரமாக பில்டப் கொடுத்தாங்க. அப்போ நம்ம அதில் கேள்வி கேட்டோம், என்ன கேட்டோம், ஹப்சுண்டா யார், பொய்யன் இட்டு கட்டுறவன்,
இந்த மாதிரி ஆளுங்கிறதுக்கு இவ்வளோ ரெக்கார்டு இருக்குது, இவனை வச்சுக்கிட்டு நீங்கள் குரானை நம்புறிய? நம்ம ஹப்ஸை வச்சுக்கிட்டும் குரானை நம்பலை. ஹப்ஸை வச்சா குரானை நம்பக்கூடாது, அவ்வளோ பொய்யா இருந்தாலும் வருஷங்கிற வச்சு நம்பக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் அவங்களுக்கு சில கேள்விகள் எல்லாம் முன் வச்ச விவாதத்தில். அதுக்கு எந்த ஒரு பதிலுமே சொல்லலை. அதில் துண்டு துண்டாக பல இடங்களில் வர அந்த விவாதத்தில் வந்துக்கிட்டு அந்த விஷயத்தை மட்டும் கட் பண்ணி கட் பண்ணி தொகுத்து இப்போ இணைஞ்சிருக்கிறோம், அதை போட்டு காட்டினாலேயே அதில் உங்களுக்கு நிறைய தெளிவாயிரும். குரான் என்பதில் அவன் எந்த ரெண்டு பத்து பேர்தே ஒன்றா உங்கள்ட காட்டினாலும் சரி, டே அச்சடிக்கிறோம் ஒரு அரசாங்கத்தில் ஒரு கிறுக்கு போய் வேணா இருந்தான்னு சொன்னால் ஒரு ஆலிம் சார் சொல்கிறது கேட்டு அடிச்சு விட்ருவாங்க. குரான்டா என்ன சொல், குரானுக்கு ரெண்டு அசை ரெண்டு மூலம் எங்களுக்கு இருக்கிறது. ஒன்று ஓதுதல், ஓதுதல் மூலமான ஒரு மூலம், அது சஹாபாக்கள் ஓதி, தாபியன்கள் ஓதி, தபோ தாபியன் ஓதி, அவர்கள் வழியாக ஓதி 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 நாங்கள்லாம் நினைஞ்சிருக்கிறோம். எங்களில் ஒரு ஒரு 1% பேர் மனப்பாடம் பண்ணியிருக்கிறோம் குரானை. உலக முஸ்லீம்களில் 1% பேர் நினைஞ்சிருக்கிறாங்க குரானை, 0.5% வருவாங்க, 200 பேர் 2 பேர் ஹாஃபில் இருப்பாங்க. குரானை நாங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கிறோம். அப்போ நாங்கள் மனப்பாடம் பண்ணுவதற்கு வந்து யார் அத்தாரிட்டி, ஹப்ஸா வருஷா? இல்லை, எங்களுக்கு அத்தாரிட்டி யாருன்னு கேட்டால் எங்கள் அப்பம் பாட்டங்கால தான் அந்த சமுதாயம் இப்படி தான் மனப்பாடம் பண்ணி இருந்தாங்க. அவங்க எதை வச்சு மனப்பாடம் பண்ணாங்க, அவங்களுக்கு முந்தினால மனப்பாடம் பண்ண, அப்படி சங்கிலி தொடராக நமக்கு இந்த விஷயம் வந்து கொண்டே இருக்கிறது என்ற அடிப்படையில் தான் அந்த ஓதுதல் என்பதற்கு மூலம் அங்கே போய் முடிகிறது. ரசூலாட்ட போய் முடியும். நபிகள் நாய ஓதனம் மாறி சஹாபாக்கள் ஓதினார்கள், சஹாபாக்கள் ஓதன மாறி தாபியன்கள் ஓதினார்கள், தாபியன்கள் ஓதன மாதிரி தபா தாபின் ஓதினார்கள். அதனுடைய தொடர்ச்சி விடுபடாமல் அறுந்து போகாமல் இன்னைக்கு வரைக்கும் நமக்கு வந்தது இப்படி நம்ம நம்புகிறோம். அப்போ எழுத்துக்கு என்ன முன்னோடினு காட்டிங்கன்னா, எழுத்து ரசூல்லாவுக்கு எழுத தெரியாது, ஆட்களை வச்சு எழுத சொன்னாங்க. எழுதின ஆட்கள் கொஞ்சம் மட்டும் பண்ணி எழுதியிருந்தாங்கன்னு வைங்க, அதை உஸ்மான் காலத்தில் உட்காந்து கரெக்ட் பண்ணுறாங்க, எல்லோரும் ஒரே மாதிரி எழுதியிருக்கிறீங்களா, மனப்பாடம் பண்ண மாதிரி இந்த எழுத்து அமைஞ்சிருக்குதா என்று பார்த்து எல்லாருடைய மனப்பாடத்தையும் வைத்து சரி பண்ணி அந்த மனப்பாடத்துக்கு ஏற்றவாறு அந்த பிரதியை நினைஞ்சாங்க முழுமைப்படுத்தினார்கள். அது பல பிரதிகள் எடுத்து உலகத்தின் பல பாகங்களுக்கு அனுப்பினார்கள். அதன் அடிப்படையில் வந்து என்ன செய்கிறாங்க, அச்சிடக்கூடிய காலம் வந்த பிறகு அதன்படி அச்சுக்கிட்டு வர்றாங்க. அப்போ ஒரு குரான் ஒன்று சொல்வதாக இருந்தால் ஒன்று சொல்ல முடியுமா, நாலு சொல்ல முடியுமா? ஒன்று தான் சொல்ல முடியும். 7 குரான் 8 குரான்லாம் இல்லை. சில இந்த அஜரத்து குரானை பற்றிய அறிவு இல்லாமல் குரானுடைய முக்கியத்துவம் விளங்காமல் அந்த குரானை முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. ஹதீஸ்னால் உசுரை கொடுக்குறாங்கன்னா குரான் ஒன்று ஒன்று பண்ணுவேன். குரானுக்கு மாற்றமாக இருந்தால் ஹதீஸை ஏற்றுக்கிற கூடாதுன்னா ஒத்துக்கிற மாட்டேங்கிறான். ஹதீஸுக்கு மாற்றமாக ஹதீஸ் இருந்தால் ஏற்றுக்கிற கூடாதுங்கிறான். பாருங்களேன் எப்போ எந்த அளவுக்கு குரானுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்றான். நம்ம உலமாக்களாக இருக்கக்கூடியவங்க 4 பேர் அறிவிக்கிற ஹதீஸுக்கு மாத்தமாக ஒருத்தர் அறிவிக்கிறார், எல்லாம் நம்பகமான ஆளுக்கு. அப்போ என்ன செய்வாங்க, 4 பேருக்கு மாத்தமாக இருக்கு தள்ளி விடும்பாங்க. அட குரானுக்கு மாத்தமாக இருக்கடா அது இருந்துட்டு போகுது. இதுதான் குரானுக்கு, குரான் வந்து ஒரு விளையாட்டு பொருள், கத்தம் பாத்தியா போதற்குன்னு இந்த காலத்தில் வச்சுக்கிற மாதிரி அந்த காலத்தில் அறிஞர்கள் வைத்துக்கொண்டு அவங்க குரல் திறமையை காட்டுவதற்காக அந்த மன்னர்கள்ட்ட புலவர்கள் பாடி பாடி காசு வாங்குவாங்கல்ல, அந்த மாதிரி முட்டாப்பயில முஸ்லீம் மன்னர்களாக இருந்த முட்டாப்பயில முன்னாடி போய் நின்று ஹப்ஸு ஓதுறாரு, இந்த நீ வருஷம் ஓது இனிமையாக ஓதுவாங்க. இந்த இனிமையாக ஓதுறதில் மயங்கி இல்லாதெல்லாம் ஓதுனெல்லாம் குரான் வாங்கிவிட்டாங்க. ஆனால் மக்கள்கிட்ட செல்லலை. இந்த ஹப்ஸு வருஷம் யாருன்னு உலகத்துக்கு தெரியாது. யாருக்கு தெரியும், இந்த ஆலிம் சாக்களுக்கு தெரியும், நம்மளை விமர்சிக்கிற அந்த அந்த போதகர்களுக்கு தெரியுமே தவிர யாருக்கு தெரியாது, பொதுமக்கள் இவங்கெல்லாம் யாருமே தெரியாது. அப்போ இந்த ஹப்ஸு வருஷங்கிற அந்த குரான் தொகுக்கப்பட்ட வரலாறுன்னு சொல்லி குரான் தமிழாக்கத்தில் ஒரு நீண்ட ஆர்டிகளும் இருக்குது நம்முடைய தமிழாக்கத்தில். அந்த புஸ்தகங்களை கையில் இல்லாட்டால் கூட ஆன்லைன் பேஜ் .in அதில் போனீங்க என்று சொன்னால் அதில் திருக்குறான் தொகுக்கப்பட்ட வரலாறுன்னு அடித்தா அந்த முழு ஆர்டிக்கல் இருக்கும், எப்படி தொகுத்தாங்க எப்படி ஒழுங்குபடுத்துனாங்கன்னு சொல்லி. அப்போ அந்த மாதிரியான அடி அதுலேயும் விளங்கி கொள்ளுங்கள். இந்த விவாதத்திலேயே நம்ம சொன்ன வாதங்கள்லையே உங்களுக்கு விளங்கி போயிடுறேன். இந்த குரானை பல விதமாக அச்சிடுறதெல்லாம் சைத்தானியத்து வேலை. சவுதி அரசாங்கம் செஞ்சாலும் அவன் சைத்தான் வேலை பார்க்குறான். குரான் வந்து உஸ்மான் காலத்திலேருந்து ஒரு பிரதி பாதுகாக்கப்பட்டு வரும் பொழுது அவன் வேறு ஒருத்தனுக்காக வேண்டி வேறு ஒரு குரான் அடித்து கொடுத்தானே அவன் யார் அவன்? அது சவுதி செஞ்சாலும் அவன் செஞ்சு அநியாயம் பண்ணுறான்னு அர்த்தம். ஹப்ஸு கிராத் ஆமீர் கிராத் அந்த கிராத்துன்னு போச்சு ஆளாளுக்கு அடித்து தள்ளி விடுறாங்க. ஆனால் மக்கள்கிட்ட எடுபடலை, அடித்து வச்சிருக்கானே தவிர மக்கள்கிட்ட எடுபடலை, எடுபடக்கூடாது. அவன் குரானுக்கு வந்து இவங்க சொல்கிற மாதிரி ரெண்டு பேருது இருக்குன்னு சொல்லுவார்களே, ஆனால் அந்த ரெண்டு பேருது எங்கே இருக்கணும்? உஸ்மானுடைய முசுஹபில் இருக்க வேண்டும். முசுஹப உஸ்மானில் கிடையாது. இப்போ இதை கேளுங்க, இந்த விளைஞர் இந்த அந்த இதை போட்டுவிடுங்க. அந்த விவாதம் தொடர்ச்சியாக வராது. ஏன்னா விவாதம் வந்து 2 நாள் நடந்த விவாதம், அந்தந்த இடத்துல கேட்போம். அது துண்டு துண்டாக எடுத்து அதை எடுத்து ஒன்றா தொகுத்து போட்டிருக்குது. கோர்வையாக ஒட்டாமல் வந்தால் கூட செய்தி உங்களுக்கு கிடச்சி போயிடும். போட்டுவிடுங்க. வருஷுக்கு ராத்து சஹப்ஸுக்கு ராத்து யார் வருஷம்? எவன் வருஷம்?
வருஷங்கிறாத்துக்கு எவன் வருஷங்கிறான், அவன் யார் சொல்லுங்க பார்ப்போம். வருஷங்கிற ஒரு அறிஞனா உங்க மார்க்க விற்பனர்கள் பட்டியல் அப்படி ஒருத்தன் வர்றானா, வருஷன்னு ஒருத்தன் ஓதிட்டாங்கிறீங்க, வருஷன்னா யார், சஹாபியா, வகி எழுதின செய்தி சாபியத்துக்கு அண்ணனா தம்பியா, யார் இந்த வருஷ யாருன்னு தெரியாதவர்களை எல்லாம் வந்து யாரோ ஓதினார், வருஷ ஓதினாரு. நான் யூன வருஷ குராத்து இருக்குண்டு எவன்டா இந்த வருஷம் ஓடி போயிடுறான். கேட்டோம் கிறிஸ்தவர்கள் விவாதத்தில் கேட்டான், யாரா வருஷு, எங்க இஸ்லாமிய வரலாற்றுல வருஷம் ஒருத்தன் எடுத்து காட்டு பார்ப்போம். பெரிய அறிஞனா இருந்தா, பெரிய மேதையா இருந்தா, தப்சீர்ல விற்பனராக இருந்தா அப்படின்னு காட்டு பார்ப்போம். வருஷக்கிறாத்து வருஷக்கிறாத்துன்னு யாரை ஏமாத்துற, இதுதான் உங்க வேலை, யூத கைக்கூலி வேலை இது, இதை நம்பி ஏமாந்துருக்கிறீர்கள். வருஷக்கிறாத்துலாம் ஒன்று கிடையாது, அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். நீல வருஷனை யார் முதல் ஆளை சொல்லு, ஒருத்தன் கிராத்து ஓதி அவன் சொல்ல ஏற்றுக்கிறதுங்கிற அளவுக்கு முக்கியமான ஆளாக இருந்தவன் யார், அபுபக்கர் உமர் மாதிரி பெரிய பயங்கரமான ஒரு ஆள் அந்த வருஷங்கிறாள், அவருடைய டீட்டெயிலாம் எடுத்து வைங்க. அப்போ முறை என்பவர் வழியாக வந்த கிராத் தான் நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. வருஷு என்பவருடைய வழியாக வந்ததை எடுத்துக்கணும்னாங்க. அவங்க யார் இது கேட்டோம்ல, கேட்டால் சொல்லுவோன்னு வேற சொன்னீங்க, மறுபடியும் கேட்கணும்னு சொல்லிவிட்டோம். திருப்பி திருப்பி கேட்குறோன்னு அதுக்கு முன்னுரிமை கொடுத்து சொல்லாமல் அதை கண்டுக்கிறாமல் போகிறீங்களே. ஹப்ஸண்டா யார், அவர் நம்பிக்கையான ஆள் தானா, நேர்மையான ஆள் தானா, அவர் அவருடைய ஹதீஸுகள்லாம் சரியா, எத்தனை ஹதீஸ் அறிவிச்சிருக்காரு, அவரை பற்றி அறிஞர்கள்லாம் என்ன சொல்லியிருக்கிறாங்க, வருஷங்கிறீங்களா, அவர் கரெக்டான ஆள் தானா, ஆளே கரெக்டாக இல்லாட்டி அவருடைய ரிவாயத்தை எடுத்துக்கிடலாமா, அல்லது அவருடைய ரிவாயத்துக்கள்லாம் அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்க, எத்தனை ஹதீஸ் அறிவிச்சிருக்கிறாங்க, வருஷுடைய எத்தனை ஹதீஸ் புகாரில் இருக்குது, முஸ்லீமில் இருக்குது, ஹப்ஸுடைய ஹதீஸ் எத்தனை இருக்குது, அதனுடைய நிலை என்ன, அவங்களுடைய இதை தான் ஏற்றுக்கொள்ளணும் என்பதற்கு அவர்கிட்ட நீங்கள் கண்ட சிறப்புகள் என்ன, இதை கேட்டமே இதை சொன்னால் எல்லாத்துக்கும் டாபிக் தெளிவாயிரும். ஹப்ஸு வழியாக வரலைங்கிறது தானாக கிளியர் ஆயிரும். ஹப்ஸு வழியாக வந்தால் அதனாலேயே நிராகரிச்சிடலாம். அப்படியான ஒரு தகுதியான ஒரு ஆள் ஹப்ஸுங்கிற ஆள். அப்போ நம்ம என்ன கேட்குறோம், நீங்கள் சொல்லக்கூடிய ஹப்ஸு யாருன்னு எங்களை படம் பிடிச்சு காட்டுங்க, எல்லாம் ரெக்கார்டு இருக்குது, வரலாறு இருக்குது, நீங்கள் சொல்லக்கூடிய வருஷம் யாருங்கிறத உங்கள்கிட்ட இருக்கிற வரலாறு எடுத்து காட்டுங்க. அதில் சில கேள்விகள் இருக்குது, இதில் உள்ள எல்லா குழப்பத்துக்கும் அதில் தீர்வு இருக்குது, அது கண்டிப்பாக நீங்கள் அதை பதில் சொல்லி ஆகணும். முக்கியமான கேள்வி இது, அதை நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம். நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, இன்றிலிருந்து ரசூல்லா வரைக்கும் சங்கிலி தொடராக சமுதாயம் சமுதாயமாக வந்ததுங்கிறோம், அது பெருமை, குரானுக்கு பெருமை. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ரசூல்லாட்டிருந்து அப்படியே சுருங்கி, இப்படி வி வடிவத்தில் சுருங்கி ஹப்ஸ்கிட்ட வந்து நின்றுச்சு, ஹப்ஸ்கிட்டருந்து மாதிரி டெவலப்பாக எல்லா உலகத்துக்கு வந்திருக்குன்னா, கொஞ்சம் ஒத்தன் தான் குரானுக்கு அத்தாரிட்டியாக நம்ம கேட்பான், யூதன் கேட்பான். அப்புறம் ஹப்ஸுண்டா யாருன்னு தேடி பார்ப்பானா, ஹப்ஸுடைய வண்ட வளமெல்லாம் வருமா, இந்த மாதிரி ஆள் சொல்ல வச்சு தான் குரானை நம்புறீங்களான்னு கேட்பானா இல்லையா. ஹப்ஸு வண்ட வளத்தை கொஞ்சம் சொல்லுங்களேன், அவங்க சொல்ல மாட்டாங்க, நாங்கள் தான் சொல்ல வேண்டியிருக்கு. ம் அன்பான சகோதரர்களே, நேற்றைய தினத்திலிருந்து ஹப்ஸை பற்றி சொல்லுங்கன்னு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஹப்ஸ்னா யாருன்னு தெரியுமா தெரியுமா தெரியுமான்னு சொல்லி தெரியாது அப்படிங்கிற பதிலை தான் சொல்லியிருக்கிறாங்க. அவங்க வாயிலிருந்து உண்மை வராதுங்க. ஹப்ஸை பற்றி தெளிவாக கிதாபுகளில் எழுதப்பட்டிருக்கிறது, அதை சொன்னாங்களா, சொல்ல வேண்டியதானே, எத்தனை தடவை கேள்வி கேட்டிருக்கிறோம், சொன்னீங்களா, அதனால் நாங்கள் அந்த உண்மையை சமுதாய மக்களுக்கு தெளிவுபடுத்துகிறோம். இவரை பற்றி தஹதீபுல் கமால் அறிவிப்பாளர் இடப்படக்கூடிய நூலில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. இமாம் புகாரி அவர்கள் இவரை பற்றி சொல்கிறாங்க, தரக்கூஹு, அறிஞர்கள் இவரை ஒதுக்கிவிட்டார்கள். யார இந்த ஹப்ஸை அறிஞர்கள் மக்கள் எல்லாம் ஒதுக்கிவிட்டார்கள். முஸ்லிம் சொல்கிறார் மத்ருகுன், இவர் வந்து ஒதுக்கப்பட்டவர். நசாய் இமாம் சொல்கிறார் லைசபி சிக்கத்தின், இவர் நம்பகமானவர் கிடையாது. வலா யுக்தபு ஹதீசுஹு, அவருடைய ஹதீஸை கூட எழுதக்கூடாது. சில பலவீனமான ஆட்கள் இருப்பாங்க, அவங்களுடைய ஹதீஸை எழுதி ஒரு குறிப்புக்காண்டி எழுதி வச்சுக்கிருவாங்க. ஆனா இவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா, இந்த ஹப்ஸு அவர் அறிவிச்ச செய்தியை ஏட்டில் எழுதி கூட வைக்க கூடாது, தூக்கி கடாசிரணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்படி சொன்ன இமாம்கள் யார், ஒரு ஆளா ரெண்டாளா, இமாம் புகாரி எந்த புகாரியை சொன்னீங்களோ அந்த புகாரி ஹப்ஸ் அவுட்டுன்னு சொல்லியிருக்கிறார். இமாம் முஸ்லிம் அவர்கள், இமாம் நசை அவர்கள், அபு சுரா, யஹியபுனு முஐன், யஹியபுனு மதீனி, இபுனு அபி ஹாத்திம், இபுனு ஹராஸ், ஹாக்கிம், ஷோபா, இபுனு ஹிப்பான், அப்துல் ரஹ்மான் மித் மஹதி, இமாம் தாரகுத்னி, இமாம் சாஜி, இப்படி பெரிய ஒரு பட்டியலே இருக்கிறது. இன்னும் கேட்டாலும் சொல்லுவோம் அந்த பட்டியலை. இந்த ஹப்ஸை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க, இமாம் இப்னு ஹராஸ் சொல்லுகிறார், கஸ்ஸாபுன், ஹப்ஸ் வந்து ஒரு பெரிய பொய்யன், அவன் ஃப்ராடு பைய. யாரு இந்த ஹப்ஸ் வந்து ஒரு பெரிய பொய்யன், மத்ருக்குன், தள்ளப்பட வேண்டியவன், எலாவுல் ஹதீஸ், ஹதீஸ் எல்லாம் இட்டு கட்டக்கூடியவன் இவனு. யாரு இந்த ஹப்ஸு
அதே மாதிரி இப்னு அபி ஹாத்திம் அவர்கள் சொல்கிறார்கள், ஹுவல் ஆயிஃபுல் ஹதீஸ், ஹதீஸ்ல இவர் பலவீனமானவர், லா யஸ்துகு, இவர் உண்மை சொல்ல மாட்டார். யாரு? இந்த ஹப்ஸு. அதே மாதிரி இமாம் எஹியபுனு மாயின் அவர்கள் சொல்கிறார்கள், கான கத்தாபன், இவர் வந்து பொய்யராக, பெரும் பொய்யனாக இந்த ஹப்ஸு இருந்தார். இப்னு இப்பான் சொல்கிறார், கானையு கல்லிபுல் அசானீத, சனதுகள் இருக்கல அறிவிப்பாளர் தொடர், இதையெல்லாம் மாத்தி மாத்தி உட்டடிக்க கூடியவனாக இந்த ஹப்ஸு இருந்தான்னு இப்னு இப்பான் சொல்கிறார். ஓ எருஃபுல் மராசில, சனது முறிஞ்சிருக்கும் செய்தி, அதுக்கெல்லாம் ஏதோ சனதை போட்டு ரசுல்லா வரைக்கும் உயர்த்தி அந்த சனதை சரி செஞ்சு மறுப்புவாக்கிடுவான் அப்படின்னு இப்னு இப்பான் சொல்றாங்க. அதே மாதிரி அப்துல் ரஹ்மான் பின் மஹதி சொல்கிறார், வல்லாஹி, அல்லாஹ் மேல சத்தியம் செஞ்சு சொல்கிறார், வல்லாஹி, அல்லாஹ்வின் மீது ஆணையாக, மா தஹில்லு ரிபாயத்தன்ஹு, இந்த ஹப்ஸு ஆளிலிருந்து, ஹப்ஸிடம் இருந்து அறிவிப்பது ஹலால் இல்லை, நீங்களாம் ஹராம செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அப்துல் ரஹ்மான் மஹதி என்ன செய்யறாரு, நீங்களாம் ஹராம் செய்யறீங்கன்னு சொல்றாரு, இவற்ற இருந்து அறிவிக்கவே கூடாதுப்பா, அது ஹராமே, ஹராமான. அது எப்படி ஒரு சின்ன செய்தியை கூட அறிவிக்க கூடாது, ஒரு ஹதீஸ கூட அறிவிக்க கூடாது, அப்படிப்பட்ட ஆளு ஒட்டுமொத்த குரானுக்கு அத்தாரிட்டின்னு சொல்றீங்களே, அப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இப்படி நிறைய பட்டியலே இருக்குது. குரான் என்பதே எதில் பெருமை என்று சொன்னால் உண்மை அதுதான், நமக்கு நம்முடைய முன்னோர்கள், அவங்களுக்கு அவங்களுடைய முன்னோர்கள், இது ரசூலுல்லா வரைக்கும் சனது இருக்கிறது. எப்படி சனது இருக்கிறது? எண்ணி சொல்ல முடியாத நபர்கள் இருக்கிறாங்க ஒரு கட்டத்திலையும். இன்னைக்கு குரான் சொல்லக்கூடிய எண்ணி சொல்ல முடியாது. நேற்று நம்ம குரான் சொல்லக்கூடிய எத்தனை பேர் தான் சொன்னாங்கன்னு எண்ணி சொல்ல முடியாது. லா யுஸ்தக்ஸா அததுகும், அவங்களுடைய எண்ணிக்கையை குறித்து சொல்ல முடியாதவர்கள் அறிவிக்கிறது தான் முத்தவாத்திரில உயர்ந்த நிலையில் உள்ளது. குறைஞ்சது 7 பேர் 9 பேருங்கிறாங்க, அதிகபட்சத்துக்கு அன்லிமிட்டுங்கிறாங்க. அன்லிமிட் சொல்லியிருக்கும் போது சனது கேட்கிறார், அவர் யாரு சொல்லுன்னு கேட்கக்கூடாதுன்னு இருக்கிறாங்க. சனது கேட்கக்கூடாதா முத்தவாத்திற்கு? உலகமே சேர்ந்து சொன்னால் யார் போய் கேட்க போகிற? எதுக்கு சனது கேட்கக்கூடாது அப்படி அது கேட்குறாங்க. இப்போ நம்ம என்ன கேட்குறோம்னா, இந்த ஒரு பொய்யன் தான் இந்த குரானுக்கு அத்தாரிட்டின்னு சொன்னால் அது யூத வேலையா? ஒட்டுமொத்த சஹாபாக்கள்ருந்து எங்களுக்கு வரைக்கும் சங்கிலி இருக்கிறது, அது யூத வேலையா? அது குரானுக்கு பெருமையா? ஒரு பொய்யன் வழியாக குரான் அறிஞ்சு கொண்டோம் என்பது பெருமையா? அந்த கோளாறுனால இவ்வளவு இந்த ஹப்ஸை வச்சு தான் முட்டுக்கட்டை கொடுக்குறாங்க. ஜெயித் இப்னு தாபித்துங்கிறாங்க, அப்புறம் ஹப்ஸுங்கிறாங்க. ஹப்ஸு தான் உங்களுக்கு காரணம் விளங்குது பிழைக்கலாம். அந்த இந்த பொய்யன் அதை செஞ்சிருக்க மாட்டானா? அவனை வச்சு தான் எழுதணும் போட்டிருக்கீங்கல்ல, அவனை வச்சு தான் எழுதணும்னு சொன்னால் இது ஏன் ஜெயித் இப்னு தாபித்தை நோக்கி போகுது உங்கள் கருத்து பிரகாரம்? இந்த மாதிரி விட்டு அடிக்கக்கூடிய ஆள், துணிஞ்சு பொய் சொல்லக்கூடிய ஆள் வருதே, இதுக்கு தான் கேட்டுக்கிட்டே இருந்தோம் சொல்ல, கொஞ்சம் தான் சொல்லியிருக்கிறோம். ஹப்ஸுக்கு தனியாக பெரிய பெரிய டீட்டெயிலே இருக்கிறது. அப்போ அவர்களை திருப்பி திருப்பி கேட்டு சொல்லாத காரணம் என்னென்னு கேட்டால், அவங்கள வைக்கப்படுறாங்க, இப்படி ஆள்கிட்ட இருந்தால் நம்ம குரானை எடுத்துட்டோம் என்று வைக்கப்படுறாங்க. அடுத்து என்னென்னு கேட்டால், சில கேள்விகளை கேட்குறாங்க, குரானில் எல்லா இடத்துலையும் அழகின்னு வருது, எதுக்கு அவன் பதில் சொல்லணும்? சொல்கிறாருந்தான் முந்திக்கிட்டு எதுக்கு சொல்லணும்? ஹப்ஸுன்னு ஒரு ஆள் வழியாக நம்ம குரானை நம்புகிறோம், அவரை போட்டு இந்த கிளி கிளிக்கிறாங்க, ஆளே போகுண்டா அவர் வழியாக வந்து குரானை போக போயிடுமே. ஹதீஸ்லேயே ஒரு ஆள் தகுதியற்றவர்னா, ஒரு ஹதீஸ் அறிவிக்க தகுதியற்றவர்னா குரான் எப்படி அறிவிப்பார்? எவ்வளோ பெரிய பாரதூரமான கேள்வி கேட்டிருக்காங்கன்ட்டு எல்லாத்தையும் புறந்தள்ளிட்டு அதுக்கு பதில் சொல்லணுமா இல்லையா? அதுக்கு ஒன்றையும் சொல்லக்கான. அப்போ குரான் இவங்க இவங்க எந்த யார்கிட்டருந்து குரான் நம்புறது பொய்யது? ஏன்னா நீங்கள் ஹப்ஸை வச்சுலாம் நம்பலை, மக்களை நான் சொல்லவே இல்லை, நீங்கள் ஹப்ஸ்கிட்ட தான் எடுத்துக்கிட்டீங்க. இல்லை, மக்களை நம்ம முத்தவாத்திராக தான் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அவங்க இப்போ வாதத்தில் வந்து அறிஞர்கள் தான் என்ன செய்கிறாங்க, ஹப்ஸ்கிட்டருந்து எடுத்துக்கிட்டேங்கிறாங்க. அவங்க ஹப்ஸ்கிட்டருந்து எடுத்தாங்கன்னா குரானே நம்பிக்கை இல்லை, அது குரானே இல்லை, ஹப்ஸ் வழியாக தான் எடுத்திருப்பீர்களே. ஆனால் அவர் தகுதி ஹதீஸ் அறிவித்தாலே ஏற்றுக்க மாட்டாங்க, எழுதி கூட வைக்கக்கூடாது எங்கிற அளவுக்கு உள்ள ஒரு ஆளை சொல்லி குரானை இவ்வளவு பலவீனமாக்கி எவ்வளோ உறுதியான கட்டமைப்பில் ஒரு சமுதாயமும் அடுத்த சமுதாயத்துக்கு வாழையடி வாழையாக கடத்தி வந்தது தான் நீங்கள் சொல்கிறீங்களே, இதுக்கு யாராச்சும் சொல்லியிருக்கிறாங்களா அந்த கருத்தை, இப்படி ஆதாரம் இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இதிலிருந்து அவங்களுடைய நாலேஜ் தான் உங்களுக்கெல்லாம் தெரிய வருது. இப்படி ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்கன்னு நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறோம். எப்படி சொல்லியிருக்கிறாங்க? நாங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு ஓதுறோம், குரான் அழிஞ்சிருங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ சஹாபாக்கள் அதை எப்படி அழியும்? நாங்கள் ஓதுறோம், நாங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்குறோம், பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுத்துறாங்க, பிள்ளைங்க அவங்க பிள்ளைங்க கற்றுக் கொடுக்குறாங்க. வாழ்நடை வழியாக போகும்போது குரான் எப்படி அழியும், இல்மு எப்படி அழியும்னு கேட்கும் பொழுது, குரான் அவங்கள்ட்ட இருக்கும், அமல் செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய ரசூலே நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த குரான் அங்கேருந்து பிள்ளைங்க பிள்ளைங்கள்லேருந்து பேர பிள்ளைங்க பேர பிள்ளைங்க கொள்ளு போகிறீங்க அப்படி தான் வரும்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன பிறகு வேறு எவரும் சொன்னாங்களான்னு தேட வேண்டியதில்லை. ஃபஸ்ட்டு அதை சொல்லிட்டோம் ஏற்கனவே. சரி, வேறு யாராவது சொல்லியிருக்கிறாங்களான்ட்டு, என்ன ரசூலுல்லாஹ் சொன்னால் எடுத்துக்கிற மாட்டீங்கன்னு சொன்னால், சரி வேறு யாராவது சொல்லணுமா?
வேற யாராவது சொல்லியிருக்காங்கன்னா உங்களுடைய எல்லா அறிஞர்களும் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, முத்தவாத்திருந்து ஒரு ஹதீஸில் ஒரு வகையை சொல்லுவாங்க. ஒரு சஹாபி அறிவிக்கிறது அது வாஹிதும்பாங்க, கொஞ்சம் அதிகமான சஹாபிகள் அறிவிக்கிறதை பொறுத்து மஷ்ஹூர் முஸ்தஃபீல்னு சொல்லி பிரிப்பாங்க. முத்தவாத்திருந்து என்ன செய்வாங்க, ஒரு வகையை ஹதீஸில் சொல்லும் பொழுது முத்தவாத்திற்கு முத உதாரணம் குரான்பாங்க. முத்தவாத்திர்னா என்ன அர்த்தம், முத்தவாத்திர்னா எண்ணில் அடங்காத ஒரு கூட்டத்தார்கள் வழி ஒவ்வொரு தலைமுறையிலையும் ஒவ்வொரு மட்டத்திலையும், இந்த காலத்தில் எண்ணில் அடங்காத கூட்டம், அடுத்த காலத்தில் எண்ணில் அடங்காத கூட்டம், அடுத்த காலத்தில் எண்ணில் அடங்காத கூட்டமாக இருக்கணும். இப்போ ஒரு ஆள்கிட்டருந்து ஒரு இப்படி இந்த காலத்தில் எல்லாரும் சொல்கிறோம், முந்தின காலத்தில் எல்லாரும் சொல்கிறோம், அதுக்கு முன்ன காலத்தில் ஒரு ஆள் தான் சொல்லியிருக்காரு முத்தவாத்திர ஆகாது. முத்தவாத்திர்னா எல்லா காலங்களிலையும் பலர் இருக்க வேண்டும், அதுதான் முத்தவாத்திர்னு. உங்களுக்கு ஹதீஸ் கலையில் முத்தவாத்திர்னு அறிஞர்கள் சொன்னதை படிச்சிருக்கிறீங்களா இல்லையா? முத்தவாத்திற்கு உதாரணமே குரான் சொல்லும் பொழுது அப்போ வந்து நமக்கு சங்கிலி தொடராக தான் இந்த குரான் ரசூலுல்லாட்டு வருது. சஹாபாக்கள் வரைக்கும் ஒருவர் ரெண்டு பேர் நம்ம குரான் சொன்னது கிடையாது, எல்லாரும் சொன்னார்கள். அனைத்து சஹாபிகளும் இதே குரான் என்றார்கள், நமக்கு கடத்தினார்கள். அனைத்து தாபியன்களும் அடுத்த மக்களை கடத்தினார்கள். இதுதான் குரானுடைய எல்கேஜி ஞானம், ஞானம் இதுதான் அடிப்படையான அறிவு. அடுத்து என்னன்னு கேட்டால், சவுதி குரானில் ஹப்சன் போட்டிருக்கிறார்கள், என்கிட்ட கவர்மெண்ட் இருந்தால் ஹப்சி இல்லைன்னு போடுவேன். ஆனால் கவர்மெண்ட்டில் என்னத்தை வேண்டாலும் இது, நான் இப்போ நம்ம ஷேக் அப்துல்லா ஜமாலி ஒரு பிரஸ் வச்சுருந்தார்னா இது ஹப்ஸ் பிரகாரம் அச்சரிக்கப்பட்டு எழுதுவார், எழுதி போட்டுக்க வேண்டிய அவ்வளோதான். பிரஸுக்காரன் சொன்னால் உலகமே சொன்னிச்சு நடத்தமா, மக்கள்கிட்ட ஓட்டுக்கு நடத்துமா, ஹப்ஸோடைய தான் அறிஞ்சிக்கிட்டீங்களாண்டு. இந்த விவாதத்தில் நீங்கள் சொல்வதற்கு முன்னாடி உலகத்தில் எவனுக்கும் தெரியாது ஹப்ஸை பற்றி, யாரும் ஹப்ஸை பற்றி அறிஞ்சு கொண்டதே இல்லை. அப்போ நீங்கள் கவர்மெண்ட் வச்சுருக்கிறான், அவன் என்ன செய்கிறான், அவன்கிட்ட போய் அது கேட்பான், இந்த மாதிரி அவங்க மாதிரி அஜித் மாதிரி இருப்பாங்க என்னென்னு போடுறது, ஹப்ஸுன்னு போட்டுக்கிறங்க போட்டுக்கிட்டான். அதானே தவிர இந்த ஹப்ஸுன்னு சவுதி கவர்மெண்ட் அச்சுட்டான்னா உலகம்லாம் ஹப்ஸ் வழியாக வந்து எதுக்குன்னுமா, கிடையவே கிடையாது. பிரசுக்காரன் நினைக்கிற மாதிரிலாம் போட்டுக்கிடலாம், தாஜ் கமெண்ட் நினச்சா அவன் என்ன செய்வான், இது அபு ஆமீர் வழியாக வந்த நூல் அடிச்சுக்கிறலாம். எவன் போய் கேட்குறது, நான் கேட்குறேன் ஹப்ஸு குரான் ஹப்ஸு குரான்ங்கிறீங்களே, புகாரின்னு ஒரு கிதாப் இருக்குது, புகாரிலேருந்து ரசூல்லா வரைக்கும் சனத் இருக்குது, அதை புகாரி எழுதி தந்தார்ல, ஹப்ஸ் எழுதி தந்த குரான் உங்கள்ட்ட கையில் இருக்கா? ஹப்ஸுடைய கிராத்தை கேட்டு யாரும் எழுதுனாங்களா? அது எங்கே போய் எழுதினா, எத்தனை தரமுறை எழுதுனா நமக்கு தெரியல. ஹப்ஸுடைய கிராத்தை கேட்டு தான் எழுதுனாங்களா? கிராத் 1000 பேர் கேட்டிருப்பான், 1000 பேரில் எந்த கேட்டு எழுதுன எந்த ரெண்டு பேர் ஹப்ஸுடைய கிராத்துப்படி எழுதப்படுதுங்கிறாங்க. கிராத் பேப்பர் கேட் பண்ணி வச்சுருந்தாரா சவுதி அரசர், ரசூல்லாவுடைய அந்த ஆசிமுடைய ஹப்ஸுடைய கிராத்தை டேப்பில் போட்டு கேட்டு எழுதுனங்கிறாரு, அப்படி எழுதினாரு. ஹப்ஸுடைய புஸ்தகத்தை காட்டி சொன்னாலும் பரவாயில்ல, ஹப்ஸு புகாரி மாதிரி ஒரு புஸ்தகத்தை எழுதி வச்சுட்டு போயிட்டா பரவாயில்லை. இவங்க சொல்லுவதுலாம் என்ன, ஹப்ஸு ஓதுனாரு, அடுத்த ஆளுக்கு ஓதி காட்டினாரு, அடுத்து ஒரு ஆளுக்கும் ஓதி காட்டினாரா, ஏராளமான ஓதி காட்டிருப்பார்ல, அதில் கொடுத்த முன்ன பண்ணி எழுதிருப்பான்ல, எவன் எழுதுனவா அதை, ஒன்றும் இல்லை. இதெல்லாம் ஒரு பொய், ஆனால் நீங்கள் மெய்யை நம்புற ஆளுக்கு என்ன செய்யணும், ஹப்ஸை பற்றி இவ்வளவு சொல்லியிருக்கிறமே, சொன்ன பிறகு சொல்கிறீங்க ஹப்ஸுலேருந்து ரசூல்லா வரைக்கும் சனது இருக்குது. ஆமாம், இவன் போக்கா இருக்கிறானே, முத ஆள் போக்கா இருக்கானுங்க, சனதையும் உண்டாக்கியிருப்பான், புனா ஹதீஸில் உண்டாக்குற மாதிரி எனக்கு அவர் சொன்னார்கள் இவர் சொன்னாங்கன்னு பேரை உண்டாக்கிற வேண்டியதானே. முத ஆள் பொய்யனாக இருந்தால், நான் பொய்யனாக இருந்தேன்னா மேலே அவர் சொன்னார் இவர் சொன்னார் எல்லாத்தையும் பொய்யா சொல்ல வேண்டியதானே. ஃபஸ்ட்டு ஆளே பொய்யன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், நீங்கள் என்ன செய்ய, இட்டு கட்டுவான் பெரும் பொய்யன் இப்படி சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அந்த காலத்தில் இந்த ஆளுடைய குரான் ஏற்றிருப்பாங்களா? சங்கிலத்துடன் அறுபட்டு போகுதே, குரானுக்கு சங்கிலத்துடன் இல்லைங்கிறீங்களே. அதனால சவுதியில் உள்ளவன் சில ஆலிம் சாக்கள் சொல்றதை கேட்டுக்கிட்டு பிரசுக்காரன் அடிப்பான். இந்த ஆலிம் சாக்கள் தான் ஹப்ஸு ஹப்ஸுன்னு சொல்லி தெரியுறீங்க, அது அது உண்மை கிடையாது. அல்லாஹ்வுடைய ரசூல் பிரகாரம் உங்களையெல்லாம் கடந்து மக்கள்கிட்ட குரான் வந்துகிட்டே இருக்கிறது, வாழையடி வாழையாக. அதனால நீங்கள் அடிக்கக்கூடியவங்க பிரசுக்காரன் கேட்டானா நீங்கள் ஒரு அட்வைஸ் பண்ணும்போது ஹப்ஸுன்னு போட்டுக்கப்பா, நீ வருஷன் போட்டுக்கப்பா, நீ பரிசுன்னு போட்டுக்கப்பான்னு அப்படி வந்தது தான். இது உலகம்லாம் சேர்ந்து ஹப்ஸுட்டு நான் கற்றுக்கிறவும் இல்லை, ஹப்ஸுடைய கிராத்துக்கு எந்த விதமான ரெக்கார்டோ எழுத்தாக எழுதி வச்சுட்டு போனார் கிடையாது, அதை நீங்க கவனத்தில் வைத்து. அடுத்து ஹப்ஸ பற்றி அறிஞர்கள் என்னென்ன சொல்லி இருக்கிறார்கள் அதுக்குரிய பட்டியலை எனக்கு பிரிண்ட் அவுட் கொடுங்கன்னு கேட்கிறாங்க, அதுக்குரியதையும் நாங்க இப்ப கொடுத்துடுறோம். இந்த ஹப்ஸ பற்றி ஒரு கருத்தை சொன்னார்கள், ஹப்ஸு வந்து கிராத் ஓதுனாரு, அழகா ஓதக்கூடியவரு, பொறாமையில வந்து அதை பல பேர் பொய்யரு, அவரை பத்தி தப்பா சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு சொன்னாங்க. நாங்கள் ஒரு பெரிய பட்டியலையே படித்தோம், இதில் நாங்கள் ரெண்டு கேள்விகளை கேட்க விரும்புகிறோம். சரி, பட்டியல் போட்டவர்கள் எல்லாம் பொறாமைன்னு சொன்னாங்கன்னா, குரானை மட்டம் தட்டுறதுக்காண்டி சொன்னாங்கன்னா, அவரை சிலாகித்து சொல்லியிருப்பாங்கல்ல, அவரை உயர்த்தி புகழ்ந்து சொல்லியிருப்பாங்கல்ல, அந்த பட்டியல் நீங்கள் கொடுங்க.
இதை நம்ம ரெண்டு நாளா கேட்டுட்டு இருக்கிறோம், நேத்துல இருந்து கேட்டுட்டு இருக்கிறோம். சிலாயித்து சொன்னவருடைய பட்டியல் எங்கே, யார் யாரு சிறப்பிச்சு சொன்னாங்க, இவர் யார், அவுபக்கர் அளவுக்கு உள்ள ஆளா, இவருடைய நிலைமை தான் என்னன்னு கேட்கிறோம். இவர் எவ்வளவு பெரிய ஆள், எவ்வளவு பெரிய ஆள்னு பில்டப் தான் நடக்குதே தவிர அந்த பட்டியலை கொடுத்தீங்களா? அப்பதானே தெரியும் இவங்களை குறை சொன்னவங்க எத்தனை பேரு, புகழ்ந்து சொன்னவங்க எத்தனை பேரு. அது உங்களுடைய மக்களுக்கு தெளிவா விளங்கும். அந்த பட்டியலை நீங்க கொடுக்கணும். இப்ப இவங்க என்ன சொல்றாங்க, விமர்சனம் செய்தவர்கள் எல்லாம் பொறாமையில சொல்லிட்டாங்க, குரானை மட்டப்படுத்துறதுக்காண்டி சொல்லிட்டாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இது எவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு, யார் மேல வைக்கிறாங்க? புகாரி புகாரின்னு குதிச்சாங்கல்ல, அந்த புகாரியை தான் பொறாமக்காரருங்கிறாங்க. அவர் ஹஃப்ஸ் மேல உள்ள பொறாமையில இப்படி சொல்லிட்டாராம். அவ்வளவு இமாம்களும் குரானை மட்டப்படுத்துறதுக்காண்டி சொல்லியிருக்கிறாங்களாம். அது என்னென்ன இமாம்? இமாம் புகாரி அவர்கள், இமாம் முஸ்லிம் அவர்கள், இமாம் நசாயி, அபுசுருஆ, யஹியபுனு முஆயின், யஹியபுனு மதீனி, இபுனு அபி ஹாத்திம், இபுனு ஹராஷ், ஹாக்கிம், இமாம் ஷுஅபா, இமாம் இபுனு ஹிப்பான், அப்து ரஹ்மான் பின் மஹதி, இமாம் தாரகுத்னி, இமாம் சாஜி, சாலிக் பின் முஹம்மத், இமாம் அகமது பின் ஹம்பல், இமாம் தாரமி, இமாம் ஜௌசஜானி, இவ்வளவு அறிஞர்களும் அவரை விமர்சித்திருக்கிறார்கள். இல்ல பல பேர் பொய்யர் என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்ப இவங்களா ஹஃப்ஸ் மேல உள்ள பொறாமையில இப்படி சொல்லிட்டாங்களா, குரானை மட்டப்படுத்திருக்காண்டி சொல்லிட்டாங்களா? அதை நீங்கள் ரெண்டு கேள்வி கேட்கிறோம். புகழ்ந்து சொன்னவங்க பட்டியல் வரணும், இவ்வளவு பேரும் பொறாமையில சொல்லிட்டாங்க, குரானை மட்டப்படுத்த சொல்லிட்டாங்க, அதை நீங்க தெளிவுபடுத்தணும். அப்ப இதான் அடிப்படை. உங்கள்கிட்ட வந்து இந்த கிறிஸ்தவ போதகர்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அந்த மாதிரி சமூகத்தில் வெளியிடுறாங்கல்ல, வெளியிடுறது தப்பு. அப்சு குரான் வருஷ குரான் வெளியிடக்கூடாது. எந்த குரான் வந்து உஸ்மானாக இருக்கிறதோ அதைத்தான் வெளியிட வேண்டும். அந்த வெளியிடுற குரானில் என்ன மாதிரிப்பா இருக்குதோ அதான்ப்பா எங்கள் குரானு. நீ ஹப்ஸுங்கிறவன் யாருப்பா ஹப்ஸுன்னு கேளுங்க. ஏமா அவன் வருஷம் நாங்கள் கேட்டாங்களே, அது மாதிரி கேளுங்க. அப்போ நம்ம இந்தியாவில் உதாரணமாக குரான் பிரிண்ட் பண்ணுறோம்ல, இதெல்லாம் முஸ்ஹஃப் உஸ்மானின்னு போட்டிருப்பாங்க. அதில் உள்ளது கரெக்டாக அந்த உஸ்மான்லேருந்து ஒரு சங்கிலி தொடராக பிரிண்ட் பண்ணி வந்து கொண்டிருக்கிறது. இதுக்கு மாத்தமாக ஒருத்தன் ஒரு வார்த்தையை சேர்த்து கூட்டி பேசினான்னு சொன்னால் அதை குரான் என்று நம்ம சொல்லுவோமா, ஐக்கியதரன் சொல்லுவோமா? எது எங்கள்கிட்ட ரெண்டு ரெட்டை பாதுகாப்பு கொண்டிருக்கிற வேதம் குரான். மனப்பாடத்திலும் பாதுகாப்பு, தப்பாக எழுதுனா கூட கண்டுபிடிச்சிருவோம். அப்போ அந்த மாதிரி மனன சக்திகளையும் பாதுகாக்கப்பட்டுக்கிற ஒரு குரானு ஒன்று. ரெண்டாவது எழுத்துக்கும் சங்கிலி தொடர் இருக்கிறது. அந்த எந்த அளவுக்கு சங்கிலி தொடர் இருக்குன்னு கேட்டால், உஸ்மான் காலத்தில் சில இடத்துல வந்து பிழையை எழுதிருவார், பிழையாக எழுதியிருப்பாங்க அந்த எழுத்தர்கள். ஆனாவுக்கு பதில் ஆவண்ணா போட்டுருவாங்க. ஆனால் ஆனா தான் அது படிக்கிற ஆனா தான். அப்படி எழுதுனா கூட அதையும் மாற்றாமல் நாங்கள் வரிசையாக வச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆவண்ணா போட்டிருக்கோம், நாங்கள் ஆனா தான் போட்டு படிப்போம். அந்த மாதிரி இந்த மாதிரி தவறாக எழுதப்பட்டவின் பட்டியலை போட்டு, ஏன்னா எழுதுனது எல்லாம் இல்லை, எழுதுனது மனுஷன், ஓதுனது எல்லாவுடைய வேதத்தை ரசூலுல்லாஹ் ஓதுனாங்க. அப்போ எந்த அளவுக்கு என்றால், எழுத்து பிழைங்கிற பிரச்சனை எதுக்கு வருதுன்னு கேட்டால், உஸ்மான் காலத்தில் எழுதும்போது சில மனிதர்கள் வந்து அலிஃபு வாவையெல்லாம் ஒரு வாவுக்குள்ளே ரெண்டு வாவு போட்டு விட்ருவாங்க. ஒரு வாவு தான் அதில் வா இருக்கணும். நம்ம என்ன செய்வோம், ரெண்டு எழுதுனா கூட நாங்கள் எங்கள் மனநத்தில் பாதுகாக்கப்பட்ட அடிப்படையில் அதை ஒரு வாவாக வாசிப்போம். அந்த மாதிரி அடிப்படையில் அது பாதுகாக்கப்படுது. அந்த பிழை வந்துருச்சுன்னு கூட அதை திருத்த மாட்டோம். பிழைங்கிறது குரான் மீது பிழை இல்லை. அது உஸ்மான் சொல்லும்போது எழுதுன ஆளுக்கு இருப்பாங்கல்ல, அவங்க எழுதும்போது நம்மளே என்ன செய்வோம், ஆனால் அல்லான்னு நினச்சி ஆள்லாண்டு எழுதிட்டான் ஒருத்தன், அல்லாண்டு எழுதுறதுக்கு பதிலாக ஆள்லாண்டு எழுதிட்டான். நம்ம என்ன செய்வோம், அல்லாண்டு கரெக்டாக படிச்சுவோம், ஆனால் தப்பாக எழுதிட்டான்னு. ஆள்லாண்டு எழுதுனா கூட அந்த எழுத்தை கூட நாங்கள் திருத்தலை. ஏன், அந்த மூணு பேர் இருந்துக்கிட்டே இருக்கணும், இதே மாதிரியே போகும், அதே ஒன்று ரெண்டு எழுத்து பிழைகள் இருந்தால் அதை கூட நாங்கள் வச்சுருக்கிறோம் குரானில். எதுக்காக வேண்டி ஏழு எட்டு இது ஆயிடக்கூடாது, அவன் ஒன்று எழுத, இவன் ஒன்று எழுத, அவன் ஒன்று எழுத. அவ்வளவு கேர்ஃபுல்லாக இந்த சமுதாயத்தில் நாங்கள் என்ன செய்கிறோம், குரானில் எழுத்து பிழைகள் ஆண்டே ஒரு ஆர்டிக்கல் ஆன்லைன் பேஜில் இருக்கிறது, திருக்குறான் தமிழாக்கத்திலேயே இருக்கிறது, என்னென்ன தான் பிழையாக செஞ்சாங்கன்ட்டு. அந்த பிழை இருந்தும் கூட நாங்கள் சரியாக ஓதுறோம், எழுத்தில் பிழை இருக்கிறது. ஆனால் எப்படி வாசிக்கிறோம், பிழை ஆன்லாண்டு இருக்குது எழுத்தில், அல்லான்னு படிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த மனன சக்தியை கொண்டு நாங்கள் அதை கரெக்ட் பண்ணிக்கிறோம். எழுதுனது மனிதர்கள் தான், அப்படி எழுதுனா கூட வாசிக்கிறது கரெக்டாக வாசிச்சதுனால அது ஒரு பஞ்சாயத்து கிடையாது. இப்படி இருக்கும்போது அவன் யார் இடையில உட்காந்து ஹப்ஸுன்னு கொடுத்த எழுதுறதுன்னு, அப்படி ஏன்னா வெளியிட்டானே, அவனுக்கு என்னப்பா குரானு, அவன் யார் குரானு சொல்லி எங்களை எழுதிறதுக்கு, எங்களுக்கு உஸ்மானுடைய குரான் இருக்கிறது. அதே மாதிரி வரிசை எழுதுனா வேறு மாதிரி எழுதியிருக்கிறான் அவன், சேர்த்து அவன் ஏன் எங்களுக்கு எழுதுனான்,
நாங்கள் உனக்கு எங்கள் தலைமுறை தலைமுறையாக நபிகள் நாயகம் வரைக்கும் எங்களுக்கு சங்கிலித்துடன் அறிவிப்பாளர் இருக்கும் பொழுது இப்படிலாம் கேட்கணும். அப்போ நீங்கள் இப்போ இந்த ஆர்டிகளை படித்து தாவா களத்தில் இருக்கிறவங்க பொதுவான முஸ்லீம்கள் எல்லாம் இந்த குரான் வந்து எந்த ஒரு ஹப்சு வழியாகவோ வருசு வழியாகவோ புகாரி வழியாகவோ முஸ்லீம் வழியாகவெலாம் வரல, எல்லார் வழியாகவும் வந்திருக்குது. நம்ம எப்படி நம்பணும் ஹப்சுக்கிறாத்துன்னு வந்து கொண்டு வந்து கேட்பாங்க கிறிஸ்தவர்கள் போதகர்கள், ஏமாந்த ஹப்சு மூலப்பெருதியில் உள்ள கொண்டு வா உஸ்மான் பிரதி இருக்குது அது ஒரே மாதிரி தான் இருக்குது. அல்லது அங்கே மனப்பாடம் பண்ணி வச்சுருக்குறோம் எவங்க எவன் எவனுடைய பிரதி எதனா கொண்டு வா இதான் பார்க்குறான்னு இவன் சேர்த்துருக்கிறான்னு சொல்லிடுவோம். தான் எவனா சேர்த்து எழுதுனான் என்று சொன்னால் எங்கள் மரண சக்தியை வைத்து என்ன செய்வோம், குரான் மனப்பாடம் செஞ்சுருப்பாங்கள்ல அவங்கள வைத்து நாங்கள் அதை கரெக்ட் பண்ணிக்கிறோம். அதனால் குரானில் வந்து ஏழு எட்டுனா ஒன்று தான், எதே ஓசை ஓசை இருக்குல்ல அது ஒரே ஓசை தான், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இதுதான் நேற்று முந்தா நாளும் போன வருஷமும் போன நூற்றாண்டு பதினாலு நூற்றாண்டுக்கு தான் இந்தியாவுக்கு அமெரிக்காவுக்கு உலகத்துக்கு எல்லாருக்கும் தான், அதில் எந்த மாற்றம் வரவில்லை. எழுத்தில் வந்திருக்கான்னு கேட்டால் எழுத்தில் வந்து உஸ்மான் எழுதுனது தான், அவர் ஒன்று ரெண்டு பிழைகளாக அவரை எழுத்தர்கள் விட்டு இருந்தால் கூட அதோடையே நாங்கள் வச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஏன் அதை திருத்த போய் இன்னொன்று திருத்த போய் ஏழு குரான் வரக்கூடாது என்பதற்காக வேண்டி நாங்கள் எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறோம், சமுதாயம் எவ்வளோ ரிஸ்க் எடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இடையில் உட்காந்துக்கிட்டு இந்த புலவர்கள் மாதிரி இருந்து கொண்டு மன்னர்களை ஏமாத்தின ஒரு கூட்டம் இடைச்சொர்களாக நுழைஞ்சி ஹப்சுக்கிறாத்து வருசுக்கிறாத்துன்னு சொல்லி இடையில் அடித்ததுனால அப்படி செஞ்சியும் பாதுகாக்க முடியல பாருங்கள். அப்படி செஞ்சியும் கூட குரானில் அவங்களால் ஒன்றும் செய்ய முடியலை. இவ்வளவு செஞ்சியும் இந்த மன்னர்களோட கைக்கில் போ அழகாக ஓதுவாங்களா ராகத்துக்கு அவனு ஓத சொல்கிறது, இவன் வாயில் வந்ததெல்லாம் ஓதுறது, அதை ஒருத்தர் எழுதி வச்சுக்கிறது, ஆனால் அது இல்லாதனா இருக்கும் அதை இவங்களா மன்னர்களுக்கு பார்க்க தெரியாது. இப்படிலாம் கிறுக்கு பயில் ஒரு மன்னராக இருந்து இவ்வளவு கோளாறு பண்ணி இருந்தும் கூட கரெக்டான குரான் வந்து இவ்வளோ தடைகளை கடந்து கரெக்டாக வந்து சேர்ந்துருக்குறது. அதனால் இந்த ஹப்ஸ் வருஷம் இதாக விளையாட்டு காட்டினாங்கன்னா இந்த ஹப்ஸை தூக்கி போடுறா யாரா அந்த ஹப்ஸு, ஒரு பெருதி மூலப்பெருதி இருக்குடா அதாண்ட இந்த இருக்குது இப்படி தாண்டா அதில் போய் பாடுறான் இந்த வச்சிருக்கவோட மூலப்பெருதி இதுதான் உஸ்மானுடைய பெருதியில் இருக்கும் முடிஞ்சு வச்சுக்கதான். அதனால் இந்த விஷயத்தை வந்து நீங்கள் கவனத்தில் வச்சுக்கிறேன்னு குறிப்பாக திருக்குரான் தொகுக்கப்பட்ட வரலாறுங்கிற ஒரு தலைப்பில் நீண்ட ஒரு ஆர்டிக்கல் வந்து குரான் தமிழாக்கத்தில் இருக்கிறது. இந்த எல்லா வருத்தையும் அதை ஆன்சர் பண்ணி இருக்கிறோம், அதையும் நீங்கள் பார்த்து வைத்துக் கொண்டீர்களே ஆனால் இன்ஷால்லா கூடுதல் தெளிவு கிடைக்கும். நான் பிரச்சார கடத்தில் இருக்கும் இதை வச்சு கேட்பாங்க குரான் என்னென்ன பைபிளில் நிறைய முரண்பாடு நீங்கள் சொல்லும் பொழுது குரானில் இப்படி ஒன்று எடுத்து காட்டணுமே அவர் வர்றாங்க. ஒன்றும் உங்களுக்கு காட்ட இல்லை, ஒரு பிழை உங்களால் என்ன செய்ய முடியாது, அதனுடைய எழுத்திலும் காட்ட இயலாது அதனுடைய ஓசையிலும் காட்ட இயலாது. எழுத்தில் காட்ட இயலும் என்றால் உஸ்மான் எழுத்தில் பிழை விட்டுருப்பார், அந்த பிழையை நாங்கள் தெரிஞ்சே எழுதி வச்சுக்கிறோமே அதை காட்டுவையே தவிர இவர் ஒரு மாதிரி உங்களால் காட்ட இயலாது, எல்லோரும் ஒரு மாதிரி தான். அதனால் இந்த ஒரு விஷயத்தை நம்ம மனசில் பதிய வைத்து கொள்ள வேண்டும். அதனால் இந்த முக்கியமான விஷயம் பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க வாட்ஸ்அப்பில் போட்டு என்ன செய்கிறாங்க இதை அதிகமான பேர்கிட்ட வந்து பரவி கொண்டிருக்கிறது, இதை நம்ம குழம்ப தேவையில்லை. சரி இத்தனை முடிச்சுக்கிறோமா. அஸ்ஸலாமு அலைக்கும்.